ஹலோ மை பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி உதயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருவாடை வந்து சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த மண் தூசு, அதில் சில கருவாட்டில் பார்த்திங்கன்னா குடல் இருக்கும், அதெல்லாம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா உருவி எடுத்துகிட்டு அலசிட்டு சுத்தமாக கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நான் வந்து தண்ணி காய வச்சுருக்கேன். கருவாடை அதில் போட்டுட்டேன், பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டுருக்கணும். ஊறி ரொம்ப ஊற விட்டுறக்கூடாது, அலசி எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா குழம்புல போட்டோம்னா டேஸ்ட் போயிடும். ஸோ இப்போ நான் வந்து கடாயில் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு போகிறேன். இன்னும் நான் குழம்பு வைக்க போகிறேன், கருவாட்டு குழம்பு. அதுக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றினோம்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பேனில் ஆட் பண்ணி வைக்கிறது நல்லெண்ணெய் தான். இது வந்து தக்காளி அதுலேயே அரிஞ்சு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வணக்கிட்டு இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் வெங்காயமும் தக்காளியும் மட்டும் நல்லா வணக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் நான். அடுத்ததான் நம்ம எப்படி இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டேன். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு வணக்கு வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்த பேஸ்ட்டு, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடல. இப்போது ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள், அடுத்ததாக வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதில் நான் ஆட் பண்ணுற மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே நான் வீட்டிலையே அரைச்ச மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தான். அதனால் கடை மல்லித்தூளை நீங்கள் கடையில் வாங்கி செய்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட அளவை பொறுத்து உங்களோட காரத்துக்கு விருப்பம் பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுறலாம், கட்டி இல்லாமல் கலந்து விடணும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி பொடியை வந்து போட்டுட்டு கட்டி வருது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி கூட நீங்கள் குழம்புல ஊற்றலாம். கட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, சாப்பிட்றப்ப மாவு அப்படியே வரும். அடுத்ததாக கருவாட்டு குழம்போட மெயின் இன்க்ரீடியன்ட் புளி. முன்னையே நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன், அதை நான் நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு புளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா புளிப்பு காரம்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு அவங்கவுங்க சுவைக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் புளி. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். எப்பயுமே கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து பாதி மட்டும் சேருங்க, எப்பயும் சேர்க்குற அளவை விட, ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் தாராளமாக. ஸோ இப்போ நான் அலசி வச்சுருக்க கருவாடு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த கருவாடை நான் அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா ஒரு கலந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். நான் சொன்னலையே அந்த குடல் பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்று தங்கிடும். அது போடுறப்ப நீங்கள் கவனமாக பார்த்து போடணும். நம்ம இதில் தேவைப்படுற எல்லா ஐட்டமும் இப்போ சேர்த்துட்டோம். இது வந்து தேங்காய் தேங்காய் பால் எதுவுமே அரைச்சி விடாமல் செய்கிற குழம்பு. சும்மா நல்லா எப்படி சொல்கிறது, ரொம்ப கிரேவியாலாம் இல்லாமல் ஒரு ஆத்தென்டிக் கருவாட்டு குழம்பு. இது எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சு கொதிக்க விடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், வாவ் சூப்பராக ஸ்மெல் அடிக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கருவாட்டில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்கினா தான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்சு அது கலர் மாறி இருக்கு. சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கிளிக் த பெல் ஐக்கான்.